நேரம் சூப்பர் ஸ்டார் உட்கார்ந்துருக்காரு. பல விஷயங்களில் இப்போ இந்த 45 ஆண்டுகளில் நான் அப்பப்போ சின்ன பிள்ளை மாதிரி கொஞ்சம் கீறி விட்டுருவேன். சின்ன சின்ன காயங்கள், அதையெல்லாம் பொருட்படுத்த அது ஒரு பெரிய மனிதன். பாரு சார், விடுங்க பாரு சார், விடுங்க 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 பாரு சார், ரொம்ப பேசுனா அவர் ஒரு குழந்தைன்ட்டு போயிடுவார். இட்ஸ் எ கிரேட் சோல், கிரேட் சோல். நாட் பிகாஸ் அது இந்த மைக்கை பிடிச்சி பேசலை, கிரேட் சோல். நான் எப்போ கேட்டான்னு சொல்லுவார், பரே சார் நீங்கள் நல்ல மனிதன், நல்ல மனிதன் என்னை நல்ல நடிகன் சொல்ல வயமாட்டார்னு சொல்லுவார். 6 to 60 வரை ஒரு படம் போவதும் உன் வாழ்நாள் முழுவதும் நீ எவ்வளோ பெரிய குணச்சித்திர நடிகன் சொல்லுவார். மக்களை புரிந்து கொண்டாய், எப்படி சர்வே பண்ணு, இல்லைன்னா சோல்டா போய் போட்டுக்கிட்டு ஒரு தாடி வந்து அறிவு இன்டலெக்சுவல் போயிட்டுருக்கணும். சரியாக மக்களை தராசில் போட்டு பிடித்தாய், இவர்களுக்கு எவ்வளவு கலவையில் என்ன வேணும், எவ்வளவு ஹாஷ்யம் வேணும், எவ்வளவு வீர வேணும், எவ்வளவு விவேகம் வேணும் என்பதை தெரிந்து வைத்து கொண்ட வித்தை உனக்கு கைவந்த கலை. அதனால் அந்த ரசிக்கிறதெல்லாம் கிளாசிக் ஃபிலிம், பார்க்கறதெல்லாம் கிளாசிக் ஃபிலிம் ரசிப்பார் பிரம்மாதமாக. ஆனால் பண்ணுறதா இப்படிதான் பண்ணு, அவர்களுக்கு என்ன தேவையோ அதை கொடு, அந்த பாதையில் தெளிவாக இருப்பார். ஒரே ஒரு உதாரணம், என்னை அவர் ஜட்ஜ் பண்ணது, குரு சிஷியன்னு ஒரு படம் பிரபு வச்சுருப்பாங்க, அது ரிலீஸ்க்கு முன்னாடி போட்டு பாட்டோம். அப்போ வாங்க பரசா பரசா வாங்க வாங்க, நானும் கொஞ்சம் நானும் படம் வரணும், எனக்கு நம்முடைய டேஸ்ட் கொஞ்சம் வேறு. படம் முடிஞ்சு என்ன என்ன எப்படி எப்படி என்ன என்ன இதை போய் ஒரு படம் கஷ்டமாக இருக்குமே, பட ஹீட்டுன்ட்டார். எப்படி சொன்னியோ பட ஹீட், நீ உனக்கும் 10 பேருக்கு புரிஞ்ச மாதிரி படம் எடுக்கிறோம், 100 கணக்கான 1000 கணக்கான கோடிக்கணக்கான மக்களுக்கு புரியறதுக்கு படம் எடுக்கிறோம், எல்லாரும் அரிசார்ந்த இருக்க முடியும் அப்படிங்கிற அந்த வித்தி தெரிந்த மனிதன் இந்த சபையில் கலைஞானத்தை பாராட்டுவதற்கு உன்னை தவிர சரியான ஆள் இல்லை. நான் ஒன்று கேட்டேன், எல்லாருக்கும் விழா எடுத்துட்டேன், நீங்கள் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு விழா எடுக்கிறேன். இது அரசியலுக்கு வந்துட்டால் நாங்கள் எதிரெதிராக நின்று துளைச்சிருவோம், கஷ்டம். அதனால் என் நட்புக்குரிய நட்பனே நண்பனே, ஒரே ஒரு முறை என் மதுரை மண்ணில் மிக பிரமாண்டமாக ஒரு விழா எடுத்து ஒரு பதிவு செய்யணும்னு ஒரு ஆசை எனக்கு, அதெல்லாம் வேணாம் முடியாது வருதுன்றார். இன்னும் விட மாட்டேன், கேட்டுக்கிட்டே இருப்பேன். நல்ல சந்தர்ப்பத்தில் நீங்கள் அத்தனை பேரும் இங்கே இருந்து அமைச்சர் பெருமக்களும் சரி, என்னை நீங்கள் கலைஞானத்தை கௌரவப்படுத்தினீர்களோ என்னை கௌரவப்படுத்தி இருக்கிறீர்கள், நன்றி வணக்கம். சூப்பர் ஸ்டார் அவர்கள் நடிக்க வரும்போது என்ன நினச்சிருப்பார், நம்மளும் ஹீரோவாய் பெரிய லெவலில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக மனசுக்குள்ளே இருந்திருக்காது, முடியுமா முடியலையாங்கிறது வேற, ஆனால் கண்டிப்பாக மனசுக்குள்ளே ஒரு சின்ன நம்பிக்கை அப்படிங்கிறது ஒன்று இருந்திருக்கும் இல்லையா, அது கலைஞான சார் மூலமாக அந்த நியாயமான ஆசை பெரிய அவருக்கு ஒரு லைஃப் அந்த பைரவி அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே. ஸோ அவர் சூப்பர் ஸ்டாருங்கிறது இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். ஆனால் நான் 16 வயது இல்லையே அதை நான் கண்ணார பார்த்துவேன். என்னென்னா அதுக்கு எங்கள் டைரக்டருக்கு ஒரே ஒரு அசிஸ்டண்ட்டு நான் தான், பாலகுரன் இருந்தார் அவர் அசோசியேட்டு, நான் ஒருத்தர் தான் அசிஸ்டண்ட்டு. ஸோ இவருக்கு போய் கதை சொல்ல போகிறது, இந்த சீன் சொல்லும்போது டைலாக் சொல்கிறது நான் தான். அப்போது அவருக்கு தமிழ் படிக்க வராது, அதனால் வந்து இன்னொருத்தர் சொல்லுங்களேன் அப்படிங்கிறாரு. அப்புறம் நான் சொல்லுவேன் டைலாக் கேட்டு, பிஸ் பிஸ் இன்னொரு சொல்லுங்கள். அப்புறம் ஒரு 3 தடவை சொல்லுவேன், அப்புறம் 3-4 தடவை சொன்னதுக்கப்புறம் போதுங்களான்னு போது போதும் அப்படின்னு நான் எதோ பேசிக்கிட்டு அதை வேறு ஏதோ டைலாக் ஏதோ பார்த்துட்டு இப்படி திரும்பி பார்த்தா செவத்துக்கிட்டு போய் நின்று பேசிகிட்டு இருப்பார் அந்த டைலாக். அப்புறம் இப்படி போயிட்டு வந்தேன்னா மரத்துக்கிட்ட போய் பேசிகிட்டு இருப்பார். அப்புறம் நானும் எண்ணிகிட்டே இருப்பேன், எவ்வளோ தடவை தான் பேசுகிறேன், சாட்டு கூப்பிட்ற வரைக்கும் பேசிக்கிட்டே இருப்பார். ஸோ சும்மா இன்றைக்கி சூப்பர் ஸ்டாராக வரல. ஸோ அப்போ அவர்கிட்ட அந்த ஸ்பார்க் இருந்தது, அந்த உழைப்பு இருந்தது, இது எல்லாமே இருந்தது. அதே மாதிரி கலைஞானண்ணங்கிட்ட எனக்கு ரொம்ப பிடித்த விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அவர்
நக்கீரன் கோபால் சார் எல்லாம் பேசும்போது சொன்னார், அவருடைய சிரமங்கள் சிவகுமார் சொல்லியிருந்தார். இவ்வளவு சிரமத்தில் இருந்தாலும் அவருக்கு ஒருத்தர் வந்து நக்கீரன் எழுதுனதில் வந்து அவருக்கு ஏதோ பிடிச்சி போய், அதுக்கப்புறம் இவர் கொஞ்சம் சிரமத்தில் இருக்காருங்கிறதெல்லாம் தெரிஞ்சுட்டு அவர் ஒரு அபிமானத்து பேரில் அவர் வந்து இங்கே இருக்கார் சேலம் வக்கீல் லக்ஷ்மணன் சொல்லி, ஐயா கொஞ்சம் எழுந்துட்டீங்க, அவர் ஒரு 10,000 ரூபா உட்காருங்க கலைஞான சாருக்கு அனுப்பிச்சு, என்ன எனக்கு தெரியல உங்களுடைய இதெல்லாம் கதையெல்லாம் கேட்கும்போது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு, எனக்கு இது எதுக்காக உங்களுக்கு யூஸ் ஆகுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். எனக்கு தெரியும் அவருக்கு எவ்வளோ சிரமம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அந்த நேரத்தில் பேப்பரில் நியூஸு என்னென்னா, தேவர ஃபிலிம்ஸ் அவங்க ஃபேமிலியில் அவங்க பொண்ணு யாராவது கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த 10,000 ரூபா கொண்டு போய் அப்படியே அவங்களுக்கு கொடுத்தாரு.